அப்போ அவர் வந்து தமிழ்நாடு பிரிணும்னு தான் ஐயா சொல்கிறாரு, ஆனால் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாரு, எல்லாமே ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்ன்றாரு, நிழல் நிஜமாகுன்றாரு. ஏன் இறங்கி வந்து ஐயா ராம்தாஸ் பேசலாமே, ஏன் வந்து ராம்தாஸ் ஐயா பேசல? அது அவருடைய அவருடைய கோரிக்கை தானே, கேட்டு தானே அது ஓப்பனாக சொல்லுங்களேன், தப்பு கிடையாது. நான் இன்னொன்று சொல்கிறேன், சட்டப்படி கொங்கு நாடு கேட்பது, கொங்கு நாடுன்ற பேர்லையோ அல்லது வந்து வேறு எந்த பேர்லையோ தமிழகத்தை இரண்டாகவோ மூன்றாகவோ பிரிக்க வேண்டும் என்று கோருவது சட்டப்படி தவறு அல்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து பிரிய வேண்டும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சட்டப்படி தவறு, உங்கள் மேலே தேச துரோக வழக்கு போட்டு உங்களை உள்ளே பிடிச்சி போடலாம். ஆனால் தமிழ்நாட்டை ரெண்டாக உடைக்கணும், பிரிக்கணும், மூணாக பிரிக்கணும், நாலாக பிரிக்கணும், தமிழ்நாட்டுக்கு நாலு தலைநகரம் வேணும், நாலு தமிழ்நாடு, நாலு தமிழ்நாடு வேணும் நமக்கு, கொங்கு நாடு, இந்த பக்கம் வந்து வட தமிழ்நாடு, அதுக்கு ஒரு பேரை கொடுத்துக்கோங்க, அது தவிர்த்தது வந்து தென் தமிழ்நாடு, அந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாடை மூணாக பிரிங்க, இல்லை முடிஞ்சால் நாலாக கூட பிரிங்க, நிர்வாக வசதிக்கு இன்னொரு புது கான்செப்டை நீங்கள் உருவாக்கி கேட்குறீங்கன்னா அது சட்டப்படி எனக்கு தெரிந்த வரையில், நான் அறிந்த வரையில் சட்ட ரீதியாக இதில் எந்த தவறும் இல்லை. கொங்கு நாடு வேண்டும் என்று ஒரு அந்த முன்னணி நாளிதழ் எழுதியது, அது ஒரு அபத்தமான கட்டுரை, விஷமத்தனமான கட்டுரை, விஷயத்தை முழுவதுமாக சொல்லாமல் அரைகுறையான தகவலுடன் பர்பஸ்ஃபுல்லாக வந்து தகவல்களை மறைத்து சட்ட ரீதியாக வந்து எப்படி அது சாத்தியப்படும் என்ற விஷயங்களை எல்லாம் மறைத்து ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மோடி நினச்சா பிரிச்சிடலான்ற எண்ணத்தில் வந்து அவங்க வந்து அந்த கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து ஒரு அரைவே கட்டத்தனமான கட்டுரையாக இருந்தாலும் விஷமத்தனமான நோக்கம் கொண்டது ஒரு கட்டுரை.